அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். தரிதரம் நீங்கி செல்வ வளம் பெருக நவராத்திரியில் நவசக்தி பூஜை செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அருமையான பூஜையை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல போறேன். உங்களது எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனையும் நீங்குவதற்கு, காரிய தடை நீங்குவதற்கு, தரிதரங்கள் நீங்கி சகல சௌபாக்கியத்துடன் நீங்கள் வாழ்வதற்கு இந்த நவசக்தி சூழ பூஜையை செய்யுங்கள். இந்த நவசக்தி சூழ பூஜை அதனுடைய மகிமை பத்தி தான் அதை சொல்ல போறேன். என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன். ஆடியோ போர்த்தமும் ஒரே சில அறிவிப்புகள். அன்பானவர்களே, கடவுளின் புத்தகம் என்ற எங்களது புத்தகத்தின் முதல் பாகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகம் தேவையெனில் நீங்கள் உங்கள் வீட்டினுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் மற்றும் குலதெய்வம் இது போன்ற தகவலை கொடுத்து அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது எங்களது ஆன்லைன் சைட்லையும் சரி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த புத்தகத்தோட 920 ரூபாய் மதிப்புள்ள சுதர்சன சாலகிராம மக்கள் அன்பு பரிசாக வழங்கப்படும். அதே போல அந்த புத்தகத்தை தவிர வேற எந்த ஆன்மீக பொருள் வர 20ஆம் தேதிக்குள்ள எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கினாலும் அந்த பொருளோட ஒரு மங்கள விநாயகர் சிலை அன்பு பரிசாக வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க ஆடியோக்குள்ள போயிடலாம். நவராத்திரி விரதம். நவராத்திரி விரதம் என்று ஆரம்பிப்பது அப்படிங்கறத முதல்ல தெளிவா சொல்லிட எழுதி கொள்ளுங்கள். 7/10/2021 புரட்டாசி 21ஆம் நாள் வியாழக்கிழமை ஆரம்பித்து 15/10/2021 புரட்டாசி 29 வெள்ளிக்கிழமை நவராத்திரி முடிகிறது. மொத்தம் 9 நாட்கள் நம்ம இந்த பூஜையை செய்ய போறோம். வழக்கம் போல நவராத்திரிக்கு கொலு வைக்கிறவங்க, கலசம் வைக்கிறவங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போதுமான அளவுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம நவராத்திரி நெருங்கும் பொழுது அதற்குண்டான வழிபாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் கண்டிப்பாக தருவோம். இந்த வருஷம் நவராத்திரி நம்ம சிறப்பான ஒரு விஷயம் பண்ண போறோம். போன வருஷம் நவசக்தி எந்திரங்களை வைத்து பூஜை செஞ்சிருப்பீங்க. 9 நாட்களும் நவசக்தி எந்திரங்களை வச்சு பூஜை திருப்தியா பண்ணிருப்பீங்க. இந்த வருடம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சூலம், அம்பாளுக்கே உரிய சூலத்தை வைத்து நவசக்தி சூள பூஜை 9 நாட்கள் செய்ய போறோம். ஏன் இந்த சூலத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சூலம் அம்பாளின் திருக்கரங்களை அலங்கரிக்கக்கூடிய ஆயுதங்களில் இந்த சூலமும் ஒன்று. எதிரிகளை துவம்சம் செய்து தீய சக்திகளை விரட்டி ஓட்டுவதில் இந்த சூலத்துக்கு நிகர் இந்த சூலம் தான். அதனால இந்த வருடம் நம்ம இந்த சூலத்தை வைத்து நவராத்திரி பூஜையை செய்ய போறோம். அந்த சூலத்தை வைத்து பூஜை செய்து உயிரூட்டி அந்த சூலத்தை பூஜைகளை பிரதிஷ்டை பண்ணி நம்ம தினமும் வணங்கிட்டு வர போறோம். அவ்வாறு வணங்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், செய்வினை குணங்கள் போன்ற தீய விஷயங்கள் அனைத்து வீட்டை விட்டு ஓடும். எப்பேற்பட்ட புது பிரச்சனைகள் வந்தாலும் அந்த புது பிரச்சனைகளும் விரைவில் தீர்வதற்குண்டான அருளை அம்பாள் அருளுவாள். எனவேதான் இந்த நவராத்திரிக்கு சூலத்தை வைத்து பூஜை செய்ய சொல்லியிருக்கேன். நவராத்திரி பொறுத்தளவுக்கு முதல் 3 நாட்கள் துர்கா தேவியை வணங்குவோம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவி வணங்குவோம். அடுத்து இறுதியான 3 நாட்கள் சரஸ்வதி தேவி வணங்குவோம். அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளை வணங்கும் அற்புதமான திருவிழா தான் இந்த நவராத்திரி திருவிழா. நவராத்திரி முதல் நாள் மகேஸ்வரி தாயாரை வணங்குகின்றோம். 2ஆம் நாள் கௌமாரி தாயை வணங்குகின்றோம். 3ஆம் நாள் வாராகி தாயை வணங்குகின்றோம். 4ஆம் நாள் மகாலட்சுமி தேவியை வணங்குகின்றோம். 5ஆம் நாள் மோகினியாக, வைஷ்ணவியாக அம்பாளை வணங்குகின்றோம். 6ஆம் நாள் இந்திராணியாக வணங்குகின்றோம். 7ஆம் நாள் சாம்பவியாக, சரஸ்வதியாக அம்பாளை வணங்குகின்றோம். 8ஆம் நாள் நரசிம்ம தாரணியாக அம்பாளை வணங்குகின்றோம். 9ஆம் நாள் சாமுண்டியாக, பரமேஸ்வரியாக அம்பாளை வணங்குகின்றோம். இந்த 9 திருவுருவங்களுடைய திருக்கரங்களிலும் அலங்கரிக்கக்கூடிய அற்புதமான ஆயுதம் தான் இந்த சூலாயுதம். எனவே ஒவ்வொரு வீட்டும் இருக்க வேண்டிய முக்கியமான பூஜை பொருட்களில் இந்த சூலமும் ஒன்று. எனவேதான் சூலத்தை தேர்ந்தெடுத்து இந்த சூல பூஜை செய்ய சொல்ல போகின்றேன். அனைவரும் தயாராகி கொள்ளுங்கள். அந்த சூலம் குறைந்தபட்சம் ஒரு 6 இன்ச் அளவில், அதாவது 6.5 அடி அளவில் இருக்கிற மாதிரி சூளை வைத்துக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம், அதுக்கு கம்மியா வேண்டாம். 6.5 இன்ச் அளவுக்கு நீங்க சூலம், அதுவும் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட பித்தளை சூலமாக இருந்தாலும் சரி, வெண்கலமாக இருந்தாலும் சரி, அதில் ஸ்டாண்டோர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வெண்கல சூலம், பித்தளை சூலம், தங்கம், வெள்ளி, உங்க வசதிக்கு அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு அந்த பூஜையை தினம் தினம், சூள பூஜை 1, சூள பூஜை 2ங்கிற தலைப்புல அந்த 9 நாட்களும் எவ்வாறு பூஜை செய்யணும், என்ன நைவேத்தியம் செய்யணும், அது போக என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற அனைத்து தகவலும் நம்ம சேனல தொடர்ந்து வரும். 10வது நாள் அந்த நிறைவு பூஜை எவ்வாறு செய்யறது எல்லாமே தொடர்ந்து நம்ம சொல்ல போறோம். நீங்க வழக்கம் போல செய்யக்கூடிய கொலுவை வைத்து செய்யக்கூடிய பூஜையும் செய்யணும், இந்த சூள பூஜையும் செய்யணும். எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர வழிகாட்டப்படும் நமது சேனலின் மூலமாக. எனவே நவசக்தி சூள பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஏன் முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னா, நீங்க தயாராகிக்கோங்க. இன்னொரு 20 நாட்கள் சம்திங் இருக்கு,
நீங்க தயாராகிக்கோங்க. அதற்காகத்தான் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு. அடுத்த தாரியோட இந்த பூஜைகளை எப்படி செய்யணும்னு தொடர்ந்து சொல்ல போறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.